காக்கும் கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை நாம் அறிந்தவர்களாய் தேவனை மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை கொண்டாடுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கைதட்டுவோம் உற்சாகமாய். ஆமென், ஆமென். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ரப்பர்கள் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். சொல்லுங்க, ரப்பர்கள் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதங்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் கண்ணுதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். சொல்லுங்கள், ரப்பர்கள் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பாரோ. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ஆமென். ரப்பர்கள் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராச்சாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாது. மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரமும் ஒன்றும் செய்யாது. இணைந்து பாடுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்டு பாடுங்க. பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராச்சாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராச்சாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாது. மத்தியான பாலாக்கும் சங்காரமும் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். எல்லாரும் சொல்லுங்க, ரப்பர்கள் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பாரோ. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ரப்பர்கள் கண்ணுறங்காமல் கண்மணி போல என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ரப்பர்கள் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பாரோ. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். சொல்லுங்க, ரப்பர்கள் கண்மணி போல காப்பார். சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே மாட்டேன். தீவிரமாய் தீவிரத்தனை காத்திட வந்த தேவன் உண்டு. அக்கினியின் சூளை நடுவில் எரிந்திட மாட்டேன். ஆமென். கரத்துக்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் கர்த்தர் கரத்தில் மறைக்கிறவர். அல்லேலூயா, கரத்தில் மறைக்கிறவர். ஆமென். அவருடைய கரத்தில் இருந்து ஒன்றும் நம்மை பறித்து கொள்ளாது. அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்க தானே? ஆமென். இணைந்து பாடுவோம். சிங்கத்தின் கெபியில், சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரி தென்னை காத்திட வந்திடும் தேவன் உண்டு. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரி தென்னை காத்திட வந்திடும் இயேசு உண்டு. அக்கினியின் சூளையின் நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கருத்துக்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டு. அக்கினியின் சூளையின் நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கருத்துக்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டு. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். சொல்லுங்க, ரப்பர்கள் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பாரோ. என்னை காக்க, எல்லாரும் சொன்னீங்களா? பாடுங்க.
என்னை காக்கும் கர்த்தர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கைதட்டுவோமா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா 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 ஆமென். பகல் நேரம் பறந்திடும் அம்மன் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இருளின் நடமாடும் கொல்லை நோயும் ஒன்றும் செய்யாது. மத்தியான பாலாக்கும் சங்காரமும் ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க. இருளில் நடமாடும் கொல்லை நோயும் ஒன்றும் செய்யாதே. பாலாக்கும் சங்காரமும் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தருண்டு கருத்தாய் என்னை காப்பார். விசுவாசத்தோடு ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பாரோ. Hallelujah, 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 amen. Hallelujah, 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 amen. Oh, hallelujah, 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 amen. Hallelujah, 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 amen. சிங்கத்தின் கேவியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரு சென்னை கத்திட வந்திடும் இயேசுவுண்டே. சொல்லுங்க. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரு சென்னை வந்திடும் தேவனுண்டே. அக்கினியின் சூளையில் நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்துக்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவனுண்டு. என்னை கா கர்த்தர் உண்டு கர்த்தாய் என்னை காப்பார். நப்பகல் கண்ணுறங்காமல் அதாவது எனக்குன்னு ஒரு கர்த்தர் இருக்கிறார்னு விசுவாசி சொல்லணும். சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு அமேன். அப்படிதான் சொல்றீங்களா? அப்படிதான் சொல்றீங்களா? எனக்கு அமேன் அமேன் சொன்னீங்களா? என்னை காக்க கர்த்தர் பக்கத்துல சொல்லுங்க. என்னை காக்க கர்த்தர் உண்டு கர்த்தாய் என்னை காப்பாரோ. நப்பகல் கண்மணி போல உன்னை காக்க சொல்லுங்க. உன்னை காக்க கர்த்தர் உண்டு கருத்தாய் உன்னை காப்பார். கண்ணுறங்காமல் கண்மணி போல இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. உன்னை காக்க கர்த்தர் உண்டு கருத்தாய் உன்னை காப்பார். நப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். உன் கால்கள் கல்லில் இடராமல் கொண்டு காப்பா. நீ படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். உன் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நீ படுத்து உறங்கினாலும் கண்ணுறங்காமல் காப்பார். உன்னை காக்க கர்த்தர் உண்டு கர்த்தாய் என்னை காப்பார். எஸ் எஸ். அப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி. கவலைப்படாதீங்க. எதை பத்தி கையாதீங்க. எதை குறிச்சு சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென். காக்கிறவர் என்கிறது அவருடைய நாமம். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 10:28 புதிய பாட்டிலே 142 பக்கம். ஸ்தோத்திரம். நான் 26 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இருக்கிறபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலமும் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தெய்வமே பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகள் ஸ்தோத்திரம் அது
அது எங்களுக்கு பலனை தருகிறது. எங்களுடைய எலும்புகளிலும் எங்களுடைய சரீரத்திலும் எங்களுடைய ஆத்துமாவிலும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு பலனை தருகிறது ஐயா. இதோ உம்முடைய ஜனங்களுக்காய் நான் வருகிறேன். ஹல்லேலூயா. சோர்வுற்றவர்கள் பலனடையத்தக்கதாய், தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆறுதல் உண்டாகத்தக்கதாய், பலனிழந்தவர்களுக்கு பலன் கிடைக்கும் தக்கதாய், என் தேவனாகிய கர்த்தர் நீர் இவர்களுக்கு இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தைகளை நீர் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அடைக்கப்பட்டிருக்கிற செவிகள் இயேசுவின் நாமத்தில் அது திறப்பதாக. எந்தெந்த இருதயங்கள் கர்த்தருடைய வசனத்தை பெற முடியாதபடிக்கு சத்துருவானவன் அடைத்து வைத்திருக்கிறானோ, கல்லாக்கி வைத்திருக்கிறானோ, அந்த இருதயங்கள் இயேசுவின் நாமத்திலே திறப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அடியான் உம்முடைய அடிமை, உம்முடைய கழுதை, நீர் உம்முடைய வார்த்தைகளை என் மூலமாய், நீர் விரும்புகிற வார்த்தைகளை, நீர் விரும்புகிற விதமாய், நீர் விரும்புகிற ஆலோசனையோடு நீர் பேசி அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடிமை முழுவதுமாய் உம்மை சாழ்த்தேன், உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன். நீர் உயர்த்தப்படும், நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 10:28 இப்படியாக சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் சோதனை, இந்த 1 வாக்குத்தத்த ஆராதனையிலே தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை, நம்முடைய தலைமை போதகர் மூலமாய் நம்முடைய கர்த்தர் நமக்கு பேசின வார்த்தை, ஒருவனும் ஸ்தோத்திரம் என்னுடைய கையிலிருந்து உங்களை பறித்து கொள்ள முடியாது என்று கர்த்தர் சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் அதுதான். இந்த வசனம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஒருவனும் உங்களை தேவனுடைய கையிலிருந்து பறித்து கொள்வது இல்லை என்கிறதை இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஒருவனும் உங்களை தேவனுடைய கரத்திலிருந்து பறித்து கொள்வதில்லை. ஏன்? நீங்கள் இருக்கிற இடம் சோத்திரம், சோத்திரம் கர்த்தருடைய கரம். வேத வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா புஸ்தகத்திலே நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா, இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர், ஏசாயா 49:16 தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், என் உள்ளங்கையிலே இதோ நான் உன்னை வரைந்திருக்கிறேன். நீங்கள் தேவனுடைய உள்ளங்கையிலே வரையப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை வரைந்திருக்கிறார். சோத்ரம், உங்களுடைய பொசிஷன் இந்த உலகத்திலே அல்ல. சோத்ரம், உங்களுடைய நீங்கள் இருக்கிறது இந்த உலகத்திலே அல்ல. நீங்கள் இந்த உலகத்திலே சோத்ரம் உலக பிரகாரமாய் இல்லை, ஃபிசிக்கலி நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறைமுகமாய் உன்னை என் கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறேன் என்கிறது தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அவர் கையிலே நம்மை வரைந்திருக்கிறார். அப்படி என்றால் அவர் எந்நேரமும் உங்களை குறித்து கவனம் உள்ளவராக இருக்கிறார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உபாகமம் 33:3 அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கைகளிலே இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய யோசனை வேற யாரையோ யோசிக்க போகும். அநேக நேரங்களிலே பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது பெரிய காரியங்களை தேவனுடைய நாமத்தினாலே தேவனுக்காய் பெரிய காரியங்களை சாதித்த மனிதர்களை நோக்கி நம்முடைய இருதயங்கள் தேடி போகும். ஆனால் உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுது தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் அதே நிமிடத்திலே அதே நிலையிலே கர்த்தர் உங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றியிருக்கிறார் என்கிறதை நீங்கள் ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறானே அல்லாமல் வேறொன்றுக்கும் வரான். அவன் திருட வருகிறான், அவன் கொல்ல வழி வருகிறான். ஒரு ஆத்மாவை கொல்லுவது என்றால் பிசாசுக்கு ரொம்ப பெரியம். ஒரு ஆத்மாவை கர்த்தரிடத்திலிருந்து திருடி செல்வது என்றால் பிசாசுக்கு ரொம்ப பெரியம். ஒரு ஆத்மாவை சோத்ரம் தேவனிடத்திலிருந்து நித்தியத்திற்கு போகிற ஒரு ஆத்மாவை கொள்ளையடிப்பது பிசாசுக்கு மிகப்பெரியம். அவன் அதை தான் செய்து கொண்டிருக்கிறான். ரட்சிக்கப்பட்டவர்களை எப்படியாவது வழி விலக பண்ணிடலாமா? சோத்ரம் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களை எப்படியாவது குறைத்து விடலாமா? அவங்க விசுவாசத்தை எடுத்து விடலாமா? அவங்க ஹோப்பை எடுத்து விடலாமா? பிசாசு அநேக காரியங்களை செய்வான். சத்துருவானவன் கொள்ளையடிக்கிறவன், திருடுகிறவன், நோய்களை அனுப்பி உங்களுடைய ஆத்மாவை உங்களுடைய சோத்ரம் விசுவாசத்தை அவன் தளர்ந்து போக வைக்க பண்ணுவான். நோய்களை அனுப்பி சோத்ரம் உங்க விசுவாசத்தை தளர்ந்து போக வைப்பான். சமாதான குறைச்சல்களை அனுப்பி உங்களுக்கு இருக்கிற சோத்ரம் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை குறைந்து போக வைப்பான். சண்டை சச்சரவுகளை வீடுகளிலே அனுப்பி நீங்க ஒண்ணுமே செய்து கொண்டிருக்க மாட்டீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. திடீர்னு வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு நபர் உங்களுக்கு இடத்துல தேவையில்லாத ஒரு சண்டைகளை போட்டு தேவையில்லை
இல்லாத ஒரு காரியத்தை உருவாக்கி அதிலிருந்து உங்கள் சமாதானம் குறைந்து கர்த்தர் மேல் ஐயோ நான் தேவனை இவ்வளவு விசுவாசித்தேனே இப்பொழுது எனக்கு வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் இருக்கிறதே என்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்களே சந்தேகப்படத்தக்கதாய் சோத்திரம் நீங்களே கர்த்தரை விட்டு விலகி போகத்தக்கதாய் ஆத்துமாவை திருட பிசாசு அநேக நேரங்களிலே அவன் தீர்மானம் பண்ணி அப்படியே சுற்றி கொண்டிருப்பான் வசனம் சொல்லுகிறது எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சத்துருவானவன் சுற்றி கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய பரிசுத்தவான்கள் நான் சொல்லுகிறேன் நீங்களும் நானும் அவர் தம்மை சோத்திரம் அவர் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தவான்களை அவருடைய கரங்களிலே வைத்திருக்கிறார் என்கிறதை நீங்கள் ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது ஏன் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க அவர் உங்களை தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே உங்களை வாங்கியிருக்கிறார் யூ ஹவ் பீன் பாட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நீங்கள் ஏசு கிறிஸ்துவுடைய திரு இரத்தத்தினாலே நீங்கள் வாங்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிறதிலே ஒரு சந்தேகமும் இல்லை ஏசு உங்களை வாங்கியிருக்கிறார் பிரதர் யுவர் லைஃப் ஹேஸ் அ வேல்யூ உங்கள் லைஃபுக்கு வேல்யூ இருக்கிறது உங்கள் லைஃப்பில் என்ன வேல்யூன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா யுவர் லைஃப் ஹேஸ் அ வேல்யூ விச் வாஸ் பிகாஸ் இட் இஸ் பீன் பாட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அகிலத்தையும் படைத்த தேவனாகிய கர்த்தருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினால் நீங்க வாங்கப்பட்டிருக்கிறீங்க அப்படினா எஜமானனின் திரு ரத்தத்தால் வாங்கப்பட்டிருக்கிறீங்க சோ அதிகாரியின் திரு ரத்தத்தினால் வாங்கப்பட்டிருக்கிறீங்க சர்வ வியாபியின் திரு ரத்தத்தினால் வாங்கப்பட்டிருக்கிறீங்க சகலவத்தையும் செய்கிறவரின் திரு ரத்தத்தினால் சேனைகளின் கர்த்தரின் திரு ரத்தத்தினால் நீங்கள் வாங்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கென்று ஒரு மதிப்பு இருக்கிறது உங்களுக்கென்று நீங்கள் விலையேற பெற்றவர்களாய் தேவனுடைய கண்களில் இருக்கிறீர்கள் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் God has a value for you அவர் உங்களை சோத்திரம் ஈஸியா விடுகிற பெரியவர் பெரிய பிதாவானவர் ஹீஸ் த கிரேட் ஒன் அவர் பெரியவர் அவர் ஆச்சரியமானவர் அவர் சோத்திரம் சகலவற்றையும் செய்யக்கூடியவர் அவர் சோத்திரம் அப்படிப்பட்ட பெரியவராக இருக்கிறவர் உங்களையும் என்னையும் இயேசுவின் கைகளிலே கொடுத்திருக்கிறார் அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்க பாருங்க நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் சொத்து என்கிறதை சோத்திரம் சொல்லுகிறதற்கு நீங்கள் ஒருபொழுதும் வெக்கப்படாதீங்க ஆமென் ஹல்லேலூயா சோத்திரம் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் சொத்து வி ஆர் சோத்திரம் ஆமாம் நம்ம பிதாவானவருடைய சொத்துக்களாக இருக்கிறோம் நம்ம அவருடைய உரிமை அவர் அவருடையவர்கள் ஆமென் ஹல்லேலூயா நான் அவருடையவன் ஆமென் ஹல்லேலூயா நான் அவருடையவன் யூ பிலாங் டு காட் தி ஃபாதர் அவர் சொத்திரம் நம்ம எடுத்து இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே கொடுத்திருக்கிறார் நம்ம எடுத்து மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே கொடுத்திருக்கிறார் எந்த சொத்திரம் உலகத்திலேயே சொத்திரம் ஒரு மனவாட்டியை மனவாளன் கையிலிருந்து சொத்திரம் ஒரு பொண்ணை மாப்பிள்ள கையிலிருந்து பிடிச்சு இழுத்துட்டு போக முடியுமா கண்டிப்பாக முடியாது அது ரொம்ப கஷ்டம் சோத்திரம் உலகத்தில் வேணாம் சோத்திரம் ஏதாவது ஒரு சூழ்நிலைனால சோத்திரம் சோத்திரம் அந்த மாப்பிள்ளை விட்டார்னா சரி மனைவி போயாகணும் ஆனால் அதுவே நடக்காத பட்சத்தில் நடக்கும் ஒரு சில இடங்களில் ஆனால் உலகத்தை படைத்தவர் மனிதனுக்குள்ள இருதயத்தில் இருக்கிற நல்ல காரியங்களை எல்லாம் படைத்த நல்ல தெய்வம் மனவாளன் நம்மை எப்படி கைவிடுவார் ஹல்லேலூயா மனுஷனுக்குள்ள நல்லது இருக்குது இல்லை அந்த நல்லதையெல்லாம் படைத்த இயேசு கிறிஸ்து ஒரு பொழுதும் நம்மை கைவிடுகிற அல்ல கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கிறது I will never fail you Jesus never fails he will never let you down அவர் ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டார் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு உங்களை கைகளிலே பிடித்திருக்கிறார் உலக சூழ்நிலைமையில் உங்களை இயேசுவின் கரங்களிலிருந்து பிடித்து இழுக்க முயற்சிக்கும் இங்கே பயப்பட வேண்டியது நீங்க அல்ல யோசிக்க வேண்டியது பதற வேண்டியது அது உங்களுக்குரியதே அல்ல சோத்திரம் நீங்க இயேசுவின் கரத்தை நீங்க பிடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்றதை விட நீங்கள் வேதத்தை சரியாய் அறிந்திருந்தீர்கள் என்றால் இயேசுவின் கைகளை நான் பிடித்திருக்கிறேன் என்கிற உண்மையை விட அவர் என் கையை பிடித்திருக்கிறார் என்கிறது தான் உண்மை ஆமென் ஹல்லேலூயா இயேசு என் கையை பிடித்திருக்கிறார் அவர் என் கையை பிடிச்சிருக்கிறார் மீன் ஹீ ஹோல்ஸ் மை ஹேண்ட் சோத்ரன் எந்த சூழ்நிலையும் பெரியவராகிய அவரிடத்துல இருந்து என் கையை எடுத்துவிட முடியாது கவலைப்படாதீங்க சூழ்நிலைமைகள் வரும் சோதனைகள் வரும் சந்தர்ப்பங்கள் வரும் கேள்விகள் வரும் பயங்கள் வரும் இருள்கள் வரும் கொள்ளை நோய்கள் வரும்
வரும் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களை சுற்றி அடிக்கிற காற்றை போல அடித்தாலும் நீங்கள் ஒரு நிலையானவர் கரங்களை நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். நிலையானவருடைய கரங்களை நீங்கள் பிடித்திருக்கிறீங்க. நிலையான வார்த்தையுடையவர். அவர் சொன்னால் அது செய்வார். அவர் சொன்ன வார்த்தைகளை மாற்றுகிறவர் அல்ல. அதான் நான் சொல்லுகிறேன், அவர் நிலையானவர் என்று. அவர் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் என்றால் சோத்ரம் அவர் மாறுகிறவர் அல்ல சோத்ரம். ஹல்லேலூயா. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் மாறாதவர் என்று. அவர் நிலையானவர். அவர் நிலையானவர். அவர் கரங்களிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்கிறது எவ்வளவு ஒரு சந்தோஷம். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க, நான் இயேசுவின் கரத்தில் இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அவர் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சோத்ரம் ஆணித்தனமாய் சொல்லுகிறது தான் இந்த வார்த்தை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. நோ சான்ஸ் பிரதர், நோ சான்ஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலைமைகள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எதிரியின் வலைகள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சோத்திரம் ஆக்ரோஷமான காரியங்கள் எதுவும் நேம் இட். நீங்கள் யோசிச்சு பாருங்க, லிஸ்ட் எடுங்க. இது அதான் சொல்லுகிறார் சோத்திரம். பவுல் சொல்லுகிறார், அவமானமோ நாசமோசமோ சோத்திரம் பட்டினியோ எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை பிரிக்க முடியாது. ஆமென். அந்த அன்பு நான் அவர் மேலே வைக்கலை, அவரின் மேல் முதலியாக வைத்தபடியினால் அவரோடு நான் அட்டாச்சாக இருக்கிறேன். நீங்கள் உலகத்தில் காரியங்களை சூழ்நிலைமைகளை பார்க்கும் பொழுது சோத்திரம் இந்த தாமதம் அநேகர் வாழ்க்கையில் பயப்படுவாங்க. தாமதம் என் வாழ்க்கையில் இயேசுவின் இடத்துலேருந்து என்னை பிரித்து விடுமோ அப்படின்னு யோசிப்பாங்க. அதாவது தாமதம் என்னை இயேசுவிடத்திலிருந்து பிரிக்கும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒருவேளை தாமதம் என்னை இயேசுவின் சோத்திரம் தீர்மானத்திலிருந்து பிரித்து விடுமோ, கர்த்தர் எனக்கு ஒன்று வைத்திருப்பார், ஆனால் லேட்டாக அவங்க நினைப்பாங்க. ஒருவேளை நான் இப்படி லேட் பண்ணுறதுனால ஆண்டவர் சித்தம் மாறிடுமோ. இல்லை, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. தாமதம் உங்களை ஒருபொழுதும் இயேசுவின் கரத்திலிருந்து பிரிக்காது. யோசிப்பாங்க, ஐயோ எனக்கு இந்த நோய் இருக்குதே, எனக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதே, எனக்கு இந்த கேன்சர் இருக்குதே, எனக்கு இந்த பெரும் நோய்கள் இருக்கிறதே, இது எவையாவது என்னை என் ஜீவனை எடுத்து விடுமா அப்படின்னு பயந்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய ஜீவன் இயேசுடைய கிறிஸ்துவின் கரங்களில் இருக்கிறது என்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தரா உங்களை பரலோகத்துக்கு எடுத்தால் தான் உண்டு. அவருக்கு தெரியும் எப்போ சரியாக எடுக்கணும். எப்போ உங்களை எல்லாரையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் ஆசீர்வதிச்சு, எப்போ நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, எப்போ நீங்கள் பரலோகத்துக்கு வந்தால் உங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது. நீங்கள் நினச்சி ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நீங்கள் கவலைப்படாமல் எப்போ உங்களை சரியாக பரலோகத்துக்கு எடுக்கணுமோ அவர் சரியாக எடுப்பார். அது வரைக்கும் அந்த நோய், அந்த பிசாசு, அந்த கவலை, அந்த கஷ்டம், அந்த குறைவு, அவைகள் உங்களுடைய ஜீவனை எடுக்கும் என்கிறதை ஒருபொழுதும் நீங்கள் நம்பிவிடாதீங்க. ஏனென்றால் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லுகிறது இதுதான். கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையும் இதுதான். உங்களை ஒருவனும் கிறிஸ்துவின் கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியவே முடியாது. நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீங்க என்று. யூ ஆர் இன் காட்ஸ் ஹேண்ட். நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய கரத்தில் யாராக இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஓ சோத்திரம், விதவிதமாக நீங்கள் ஏசப்பா கையில் இருக்கலாம். விதவிதமாக கர்த்தர் உங்களை சோத்திரம் எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் யாரை பயன்படுத்துவார்? அவர் கைக்குள்ளான ஆடுகளை, அவர் கைக்குள்ளானவைகளை, அவர் சொல் பேச்சு கேட்கிறவங்களை, அவர் சோத்திரம் அவர் சொல்றதை யாரு கேட்கிறாங்களோ அவர்களிடத்துல தான் சொல்லுவார். நம்ம உலக பிரகாரமாகவும் கூட நம்ம ஒருத்தங்களை நம்பி ஏதாவது ஒன்று சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவசரத்துக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு உதவி கேட்டு யார்ட்டையாச்சும் ஒரு இடத்துல சொல்றோம், நம்பி நீங்க சொல்றீங்க, அவர்கள் அந்த காரியத்தை செய்யவில்லை என்றால் அடுத்தது சோத்திரம் நம்ம அவங்கள நம்ம அடுத்தது நம்பவே மாட்டோம். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தங்கள்ட்ட நம்ம அதை சொல்லுவோம். யார் நம்ம சொன்ன உடனே செய்கிறார்களோ, யார் நம்ம சொல்லுகிறத முக்கியமாக எடுத்து செய்கிறாங்களோ அவர்களிடத்துல நம்ம சொல்லுவோம். அப்படி தானே? யார் நம்ம கரங்களில் இருக்கிறார்களோ, நம்ம சொல்கிறத யார் வேல்யூ பண்ணுறாங்களோ, அதே மாதிரி தான் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருந்தீங்க என்றால், இஃப் யூ வேல்யூ காட், நீங்கள் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறவங்க கர்த்தர் கரத்தில் இருக்கிறவர்கள். யார் கர்த்தர் கரத்தில் இருக்கிறவங்க? கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் உங்களுக்கு முதல் காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். இயேசுவின் கரத்திலே நீ யார்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 95வது சங்கீதம் 7வது வசனத்திலே, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. நீங்களும் நானும் யாராம்? அவர் கைக்குள்ளான. We are under the hands of Jesus
as sheep நாம் ஆடுகளாய் தேவனுடைய கைகளுக்குள்ளே இருக்கிறோம் நாம் யோசித்த அந்த யோவான் சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் அந்த 28வது வசனத்துக்கு முன்பாக இருக்கிற 26-27 தேவ இயேசு கிறிஸ்து நம்மை ஆட்டுக்குட்டிகளாய் எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டிகளாய் கர்த்தரின் சத்தத்தை கேட்கிறவர்களாய் அவரை கவனிக்கிறவர்களாய் அவரை விசுவாசிக்கிற ஒரு ஆடுகளாய் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தில் யார் நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டிகள் நம் ஆடுகள் எப்படிப்பட்ட ஆடுகளாம் வசனம் சொல்லுகிறது நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகள் கைக்குள்ளான ஆடுனா இந்த மூணு காரியமும் கைக்குள்ளான இந்த மூணு காரியமும் இருக்கணும் என்ன சொத்திரம் அவர் மேல் விசுவாசம் இருக்கணும் அவரை கவனிக்கிறவர்கள் அவர் சொல் பேச்சு கேட்கிறவர்களாக இருக்கணும் அவரை பின்தொடர்கிறவர்களாக இருக்கணும் அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு சோத்திரம் நீங்கள் இயேசுவின் கையில் எப்படி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும் தெரியுமா நீங்கள் அவர் பேச்சை கேட்டு நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு கீழ்ப்படிந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் நோ டவுட் நீங்கள் சந்தேகமே பண்ண வேண்டாம் இயேசுவின் கரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அவர் கைக்குள்ளான ஆடுகள் யூ ஆர் அண்டர் த சோத்திரம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் காட்ஸ் ஹேண்ட் நீங்கள் தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கிறீர்கள் இருக்கிற ஒரு ஆடாக இருந்தீங்கன்னா சோத்திரம் அவர் கரத்தில் இருக்கிற ஆடுகளுக்கு உணவு கொடுக்கவும் அவருக்கு தெரியும் அவர் கரத்தில் இருக்கிற ஆட்டிற்கு சோத்திரம் பாதுகாப்பு கொடுக்கவும் அவருக்கு தெரியும் அவர் கரத்தில் இருக்கிற ஆட்டுக்கு சோத்திரம் அன்பு செலுத்தவும் அவருக்கு தெரியும் அவர் கரத்தில் இருக்கிற ஆட்டை எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையும் எந்த பொல்லாத கிரியைகளும் திருடி போகாதபடி இருக்கவும் அவருக்கு தெரியும் ஆமென் ஹல்லேலூயா தேவனாகிய கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார் தாவீதை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் நான் கண்டேன் என்று வசனம் சொல்லுகிறது ஆங்கில வேத புஸ்தகத்திலே ஆங்கில வார்த்தைகளை ஆங்கில வேத புஸ்தகத்தில் இருக்கிற அப்படியே நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா தமிழில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிற தமிழில் எப்படி சொல்லலான்னா என் இருதயம் சோத்திரம் சோத்திரம் இப்படி தாவீதுடைய இருதயம் என்னுடைய இருதயத்தை போல இருந்தது இட் வாஸ் லைக் மை ஹார்ட் ஹிஸ் ஹார்ட் இஸ் லைக் மை ஹார்ட் அவனுடைய தாவீதுடைய இருதயம் என் இருதயம் போல இருக்கிறது என்று தேவனாகிய கர்த்தர் தாவீதை குறித்து ஒரு சாட்சி சொன்னார் சரிதானே அப்போ தாவீது எப்படிப்பட்டவனாக இருந்தான் தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்பாய் அவனுடைய சிறு பிள்ளைகள் அப்போ அப்போ தான் கர்த்தர் பார்க்கிறார் அவனை அந்த தாவீதை தெரிந்து கொள்ளுகிற அந்த வயதுகளிலே அந்த காலகட்டங்களிலே மேபி இட் வாஸ் அரவுண்ட் த ஏஜ் ஆஃப் சம்வேர் அரவுண்ட் 20 வயசுக்கிட்ட தாவீதை குறித்து தேவன் இந்த சாட்சியை சொல்லுகிறார் 20 முன்பாக தாவீது எப்படிப்பட்டவனாக இருந்தான் தெரியுமா ஒரு நிமிடம் ஒரு தடவை சோத்திரம் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சோத்திரம் தாவீது ஆடுகளை மேய்த்து இருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது ஒரு தடவை சிங்கம் வந்ததான் சோத்திரம் ஆடுகளை எடுத்து ஒரு ஆட்டை எடுத்துட்டு போயிருச்சு இன்னொரு முறை கரடி வந்துச்சு வந்து பயங்காட்டிட்டு போல ஆட்டை எடுத்துட்டே போயிட்டு அப்போ சோத்திரம் தாவீது சொல்லுகிறான் அதை துரத்தி போய் சிங்கத்தையும் ஒரு தடவை சிங்கம் இன்னொரு தடவை கரடி அதை கொன்று போட்டு அவன் அந்த ஆட்டை மீட்டு கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சோத்திரம் அப்போ அவன் இருதயம் கர்த்தர் இயேசு கர்த்தர் சொல்லிட்டார்ல அவன் இருதயம் என் இருதயம் போல இருந்தது என்று உலக பிரகாரமான சோத்திரம் ஒரு தாவீது என்கிற ஒரு நல்லவன் ஒரு பரிசுத்தவான் தேவனுடைய பிள்ளை அவனே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து சிங்கத்தின் வாயிலிருந்து கூட அந்த ஒரு ஆட்டை போய் துரத்தி போய் பிடிச்சு அந்த ஆட்டை மீட்டு கொண்டான் அல்லவா தாவீதே இப்படி செய்யும் பொழுது உங்களையும் என்னையும் மேய்த்து கொண்டிருக்கிற நம்முடைய மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து எவ்வளவு கவனம் உள்ளவராக இருப்பார் என்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அங்கே உங்களை ஒருபொழுதும் கைவிடுகிறவர் அல்ல நீங்கள் தேவனுடைய கைகளிலே ஆடுகளாயிருக்கிறீர்கள் நீங்கள் அப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் கைக்குள்ளான ஆடா நீ இரு என்னை விசுவாசி என்னை நம்பு என்னை ஃபாலோ பண்ணு நான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கவனம் கொடு அதுதான் ஆடுகள் நீங்கள் ஆடுகள் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்கள் உலக பிரகாரமானவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படிப்பட்டவர்களாம் அவர்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்காதவர்கள் அவங்க தேவனை நம்ப மாட்டாங்க உலகத்தில் இருக்கிறவங்க அவருடைய ஆடுகளே இல்லை சி தே ஆர் நாட் தி ஷீப்ஸ் ஆஃப் காட் அவங்க உள்ள தேவனுடைய ஆடுகள் இல்லை அவங்க பயப்படுவாங்க அவங்க கவலைப்படுவாங்க சோத்திரம் அவர்கள் எல்லா விதமான உலகம் அழியப்போகுது அப்படி நடக்கப்போகுது இப்படி நடக்கப்போகுது எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லுவார்கள் கிறிஸ்துவுக்கு அல்லாததை சொல்லுவாங்க இது பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க இதுதான் சரின்னு சொல்லுவாங்க அவர்கள் இயேசுவையோ தேவனாகிய கர்த்தரையோ அவங்க ஃபாலோ பண்ணுறவங்களா பின்தொடர்கிறவர்கள் அந்த வசனத்தில்
சொன்னபடி ஐ நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, எனக்கு பின் செல்லுகிறது, உலக என் நாடுகள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ உலகத்தில் இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை பின் சொல்ல மாட்டாங்க, அவர்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஓனா அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க இருதயத்திற்கு ஏற்றபடி வசனம் தான் சொல்லுகிறது, தங்கள் வழிகளிலே சாய்கிறவர்கள், த பீப்புள் ஹூ லீன் ஆன் தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், அவருடைய சொந்த விருப்பத்தின் மேலே சொந்த யோசனையின் மேலே சாய்கிறவர்கள் தான் உலக பிரகாரமான ஜனங்கள். நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் இயேசுவின் ஆடுகள், நீங்கள் இயேசுவால் மேய்க்கப்படுகிறவர்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கிறது நியாயம், ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்து ஆடுகளாய் இல்லாத புறஜாதி புற மனிதனை ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் அவன் பயப்படுறாங்கிறதுக்காக நீங்கள் ஏன் பயப்படணும்? அவன் ஒரு காரியத்தை செய்கிறான் என்கிறதுக்காக நீங்கள் ஏன் செய்ய வேண்டும்? அவன் கர்த்தரை அறியாதவன், அவன் கர்த்தருக்கு பின் செல்லாதவன், அவ்வளவு எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ஆடுகளாக இராதவர்கள் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் அவன் இயேசுவை பின்தொடரவில்லை, அவன் இயேசுவை விசுவாசிக்கவில்லை, அவன் இயேசுவுக்கு செவி கொடுக்கவில்லை என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர்களை நீங்கள் பின்தொடர்வதும் அவர்களை நீங்கள் செவி கொடுக்க அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் விசுவாசிக்கிறதும் கர்த்தருக்கு துரோகம் செய்கிற ஒரு காரியமாக இருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கிறீர்களா? கர்த்தர் அதை விரும்புகிறார். அவர் ஆடுகளாய் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் தொலைந்து போனாலும் உங்களுக்காய் தொலைந்து போன அந்த ஆட்டிற்காய் வந்து அதை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறவர் என் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஹி வில் நெவர் லீவ் யூ அலோன், ஹி வில் நெவர் லீவ் யூ அலோன். எந்த சூழ்நிலையில நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ, ஒரு சில இடங்களில் ஐயோ இங்கே எனக்கு யாராச்சும் கூட இருக்கணும், ஆனால் இந்த இடத்துலையும் நான் தனியாக இருக்கிறேன்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை தேடி இயேசு வருகிறார். அல்லேலூயா. உங்களை தேடி இயேசு வருகிறார். டு யூ வாண்ட் யுவர் ஜீசஸ் டு கம் searching for you? உங்களுடைய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வர வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களா? அப்பொழுது தேவனுடைய ஆடுகளாய் இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்று தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார். இயேசு அதை கண்டு சொத்திரம் விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிக்கவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்கே சோத்திரம் அவர் உபதேசம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே கொஞ்சம் சிறு பிள்ளைகளை பெற்றோர்கள் கொண்டு வருகிறார்கள். ஏன் கொண்டு வந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் கைகளை வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சோத்திரம் அங்கே சோத்திரம் தீர்க்கதரிசியாய் நிறைய பேருக்கு மாஸ்டராய் ரபி அப்படியாய் அங்கிருந்த ஜனங்களுக்கு அவர் இருந்தார். அதனால் அந்த விருப்பத்திலே சிறு பிள்ளைகள் மேல் அவர் கைகளை வைக்க வேண்டும் என்று சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தார்களாம். அப்போ அங்கிருந்த சீஷர்கள் அந்த சிறு பிள்ளைகள் இயேசுவினிடத்தில் வர முடியாதபடிக்கு அவர்களை தடை பண்ணினார்கள். சோத்திரம் இதில் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது சிறு பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியது, நீங்கள் சிறு பிள்ளையாய் மாறவில்லை என்றால் பரலோக ராஜ்யம் சோத்திரம் உங்களுக்கு கிடையாது என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதில் நாம் அதிகமாய் கவனம் செலுத்துகிறோம். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய சிறு பிள்ளை மேல் இயேசு கிறிஸ்துடைய கவனத்தையும் நீங்கள் கவனம் செலுத்தும்படியாய் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறு பிள்ளையை திருப்பிள்ளைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வரும் பொழுது சோத்திரம் சீஷர்கள் தடை செய்கிறார்கள். சோத்திரம் அப்போ எதற்கு கொண்டு வருகிறார்களோ அவர் அவங்க மேலே கை வைக்கணும், அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொண்டு வரப்படுகிறார்கள், தடை செய்யப்படுகிறார்கள். அங்கே இயேசு விசனமடைகிறார். ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறார். சிறு பிள்ளைகளை விட மாட்டிக்கிறாங்களே, என்னிடத்தில் வர அனுமதிக்கிறதில்லை என்று சோத்திரம் அவர் விசனம் அடைகிறார். ஹி ஃபெல்ட் ஃபார் இட், ஹி ஃபெல்ட் பேட் அபவுட் இட். ஏன்னா சின்ன பிள்ளைங்க என்கிட்ட வர மாட்டிக்கிறாங்கன்னு விசனப்பட்டார். அப்போ எப்போ இயேசு சந்தோஷப்படுவார்? சிறு பிள்ளைங்க அவரிடத்துல வந்தால் இயேசு சந்தோஷப்படுவார். ஸ்தோத்திரம். அப்படி வந்த சிறு பிள்ளைகளை இயேசு என்ன செய்தார் என்று சொல்லுகிறது இந்த வசனத்திலே. ஸ்தோத்திரம் 16வது வசனத்திலே அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவின் கரத்திலே சிறு பிள்ளையாய் இருக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். அவர் அதை விரும்புகிறார். நீங்கள் சிறு பிள்ளையாய் அவர் கைக்குள்ளே வந்து அவர் கூட வந்து இல்லைன்னா அவர் விசனமடைவார். பிரதர், நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீங்க,
ஸோ டோன்ட் பி அன் எக்ஸ்பர்ட் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். அவர் கரத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டாக, ரொம்ப பெரிய அறிவாக, அப்படி ஒரு கண்ணாடியை போட்டுட்டு எண்ணெயை நல்ல தலையில் வச்சு அப்படி இழுத்து சீவிட்டு ஒரு டையை போட்டுட்டு ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நீங்கள் தேவனுடைய கரங்களிலே இருக்க வேண்டும் என்கிறது அவருடைய விருப்பம் அல்ல. சோத்திரம் சிறு பிள்ளையை போல் யோவான் அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து நீங்கள் பாருங்கள். சீஷனாக இருந்து அவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன்தான் அப்போஸ்தலனாகிய திவ்ய வாசகனாகிய யோவான் தான் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்த அந்த 12 சீஷர்களிலே சொத்தம் இவன் மட்டும்தான் சாய்ந்திருந்தான். இவன் தான் இருக்கிறதுல இளையவனாகவும் இருந்தான். சோத்திரம் நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? சோத்திரம் இயேசுவின் கரத்தில் இருக்க விரும்புகிற நீங்கள், இயேசுவின் கரத்தில் இருந்து நீங்கள் சோத்திரம் அவருடைய பாதுகாப்பிலே வசனம் சொல்லுகிறது அவர்களை அணைத்து கொண்டு, சோத்திரம் அவர் அணைத்து கொண்டாராம், அவருடைய அரவணைப்பில் இருக்க விரும்புகிறீர்களா? சோத்திரம் கர்த்தருடைய கரத்தில் பிள்ளையாக இருக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். அவர் கேட்கிறார், வில் யூ பி வித் மீ ஆஸ் எ சைல்டு? நீங்கள் அப்படி சிறு பிள்ளையாக இருக்கும்போது தான் நீங்கள் எல்லாம் அவர் சொன்னதெல்லாம் செய்வீங்க. சின்ன பிள்ளைங்க அவருடைய தகப்பன் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. சிறு பிள்ளைகள் அவருடைய பெற்றோர் என்ன சொன்னாலும் அதை செய்வாங்க. எல்லாம் சரி ஓகே, என்னுடைய சொத்தம் அப்பா சொல்லிட்டாங்களே, இல்லை முதல்ல ரொம்ப முதல்ல அப்பா அம்மான்லாம் தெரியறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்க யார் என்ன சொன்னாலும் தைரியமாக, ஒரு சில நேரத்தில் அவங்க அடிக்கடி அவங்க பார்க்குறவர்கள், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க என்ன சொன்னாலும் அதை செஞ்சுருவாங்க. நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் ரொம்ப கை குழந்தைட்டு போய் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து நீங்கள் சாப்பிடுன்னு சொல்லுங்கள், அதை யோசிக்காமல் சாப்பிட்ருவோம். ஏன்னா அது சிறு பிள்ளை. சோத்திரம் இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஆவிக்குரிய சிறு பிள்ளைகள். சோத்திரம் அது இயேசுட்ட மட்டும், இயேசு கிறிஸ்து விட்ட மாத்திரம். சபை ஊழியத்தில் வந்து நான் அப்படி இருப்பேன்னு சொல்ல கிடையாது. சபை ஊழியத்தில் நான் சின்ன பிள்ளை, 100 தடவை எனக்கு சொல்லுங்கள், 101 தடவை நான் செய்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது. ஊழியத்திலையும் சபையிலையும் செயல்படுகிறதையும் ஊழிய செய்கிறதுலையும் நீங்கள் அந்த சொன்னதெல்லாம் தலை செய்வி கண்ணாடி போட்டு சயின்டிஸ்ட் மாதிரி பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். ஆனால் இயேசுன்னு வரும்பொழுது, when you come to Jesus, அதனால தான் ஒரு சில நேரத்தில் சிறு பிள்ளையான்னு நம்ம நினைக்கிறனால தான் இயேசு கிட்ட வரும்போது சோத்திரம் இயேசப்பான்னு சொல்ல தோணுது. நம்ம பைபிள் அறிவிப்படி, பைபிள் படி நம்ம சோத்திரம் இயேசு அப்பான்னு சொல்லக்கூடாது. பிதாவானவர் தான் நமக்கு தகப்பன். இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரன் என்ற வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மூத்த சகோதரன். ஆனால் அநேக பேர் ஜெபிக்கும் போது இயேசப்பா நானே சொல்லுவேன் அடிக்கடி, ஏன்னா அவர் மேலே அவ்வளவு பாசம். சிறு பிள்ளையாய் அவரிடத்துல வரும்பொழுது அவர் அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு சோத்திரம் இயேசுவின் கையில் நீங்கள் இருக்கிறவங்க சிறு பிள்ளைகளாக இருக்கிறீங்கிறத மறந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை சிறு பிள்ளையாக தான் ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் சோதனை எனக்கு தெரியும், என் பிள்ளையை எப்படி நடத்தணும்ன்ற அவருக்கு தெரியும். உங்களை சிறு பிள்ளையாக ட்ரீட் பண்ணி அவர் கையில் அணைத்து பிடிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரே எனக்கு அதை தாரும், எனக்கு இதை செய்யும், எனக்கு இப்படி தாரும், எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, சோதனை எனக்கு இந்த ஆன்மா ஆசீர்வாதத்தை கொடுங்க, எனக்கு சோத்திரம் இந்த மேன்மையை கொடுங்க என்று நீங்கள் அவரிடத்துல கேட்க முடியாது. கத்து பார்ப்பார், தம்பி நீ சின்ன பிள்ளையாக தானே என்கிட்ட இருந்த, என்ன இப்படி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதெல்லாம் ரொம்ப யோசிக்கிறியப்பா அப்படின்னு நினைப்பார். நம்முடைய தெய்வம் சோத்திரம் அன்புள்ளவர். அல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்கள்கிட்ட விளையாடுவார், இப்படி பேசுவார், சோத்திரம் இப்படி சோத்திரம் சொல்லுவார். நான் சொல்லுகிறேன், ஆமாம் இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறபடி நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சிறந்த த பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூ கேன் ஹேவ் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமேன். அல்லேலூயா. அவ்வளவு க்ளோஸாக உங்களோடு இருப்பார். எப்போ நீங்கள் ஒரு பிள்ளை அவரிடத்தில் இருக்கும் பொழுது வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா சோத்திரம், இந்த சின்ன பிள்ளைங்க இயேசுவின் கைகளிலே அணைக்கப்பட்ட, இயேசுவின் கைகளிலால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சின்ன பிள்ளைங்களை சோத்திரம் பிரிக்க முயற்சி செய்தது யார்? சீஷர்கள் பிரிக்க முயற்சி செஞ்சாங்க. அவரை வரவே விடலை சின்ன பிள்ளைங்களை. அப்போ அவர்களுக்கே இயேசு சொன்னார், சிறு பிள்ளைங்க என்னிடத்தில் வர இடம் கொடுங்கன்னு சொன்னார்னா, இயேசுவோடு இருந்த சீஷர்கள் கூட சோத்திரம் சிறு பிள்ளையாக இருந்த அந்த சிறு குழந்தைகளை பிரிக்க இயேசும் விடவில்லை என்றால், நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் சிறு பிள்ளையாக இயேசுவின் கையில் இருந்தால் வேற யாராவது ஒரு ஆளை உங்களை சோத்திரம் அவர் கையிலிருந்து பறித்து விட அவர் விடுவாரா? இஃப் சம்படி ட்ரைஸ் டு டேக் யூ ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட்ஸ், இஃப் சம்படி ட்ரைஸ் டு டேக் யூ அவே ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட்ஸ், யாராவது உங்களை அவருடைய கரத்திலிருந்து எடுக்க நினைத்தால் அவர் விசனம் அடைவார். இயேசு விசனம் அடைஞ்சால் பிரிக்க நினைச்சவங்களுக்கு என்ன கஷ்டம் நடக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சுங்க, தெரிந்து கொள்ளுங்கள். டு நாட் ஒரி அபவுட் தட். யாராவது உங்களை சோத்திரம்
கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பிரிக்க நினைக்கிறாங்களா? ஆர் ஈவன் தே ஆர் ட்ரைங், ஆர் ஈவன் இஃப் யூ குட் ஃபீல் தே ஹவ் சக்சீடட் இட், டோன்ட் வரி, காட் இஸ் கோயிங் டு டேக் ஆக்ஷன்ஸ். நீங்கள் சிறு பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா காட் வில் லவ் யூ அண்ட் ஹீ வில் ட்ரை டு டேக் ஆக்ஷன். நீங்கள் சிறு பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் மேல் கர்த்தர் அன்பு செலுத்தி அவர் முயற்சி செய்வார், அவர் செய்வார், அவர் எழுந்து வந்து சின்ன பிள்ளைங்களை இடத்துல அனுமதிங்கன்னு சொல்லுவார். அப்படியே சத்ரு ஒருவேளை உங்களை அனுமதிக்காமல் இருந்தால் அவர் எழுந்து வந்து சத்ருவை துரத்தி உங்களை எடுத்து கைகளினால் அணைத்து கொண்டு உங்களை முத்தம் செய்து உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவனும் அவருடைய கரத்திலிருந்து ஒரு காரியமும் எந்த சூழ்நிலையும் அவருடைய கரத்திலிருந்து உங்களை பறித்து கொள்ள முடியவே முடியாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நீங்க இயேசு உங்களை எப்படியா கையில் வைத்திருக்கிறார்? ஏசாயா 62:3 நீங்கள் வாசிக்கலாம், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருக்கிறாய். ஸ்தோத்திரம். நீ தேவனுடைய கரத்தில் ராஜமுடியாயிருக்கிறாய். ஸ்தோத்திரம். அலங்காரமான கிரீடம். இப்போ நீங்கள் ஸ்தோத்திரம், நீங்கள் யார் இயேசுவின் கரத்தில் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறீங்க? அப்போ நான் ஆங்கிலத்தில் இப்படியா எழுதி வச்சிருக்கிறேன், யூ ஆர் ஹிஸ் ப்ரைட். ஸ்தோத்திரம். அவர் ஸ்தோத்திரம். கிரீடம்னா என்ன? யாருக்கு கிரீடம் கொடுப்பாங்க? ராஜாக்களுக்கு கிரீடம் கொடுப்பாங்க. இந்த காலத்தில் மிஸ் யூனிவர்ஸுக்கு கொடுப்பாங்க. ஆமாம். ஆனால் உலகத்திலேயே யார் அழகுன்னு பார்த்து சோத்திரம் அவங்க பாணியில் அவங்க பார்த்து அவங்களுக்கு அந்த கிரீடத்தை கொடுப்பாங்க. யார் ராஜா? பீப்புள் ஹூ ஒர்த் இட். ஆ சோத்திரம். அப்போ அப்போ ஒரு ராஜாக்கு அடையாளம் என்ன? ராஜாக்கு அடையாளம் அவன் தலையிலே, ராஜா தலையிலே வைத்திருக்கிற அந்த ஸ்தோத்திரம், அந்த கிரீடம். அந்த கிரீடத்தை பார்த்தாலே இவர் ராஜா. ராஜாக்கு எது பெருமை? உலக பிரகாரமான ராஜா அவன் அந்த ஸ்தோத்திரம், அந்த கிரீடத்தை அவன் தலையில் வைச்சாதான் அவனுக்குரிய ராஜாக்குரிய அந்த கெம்பீரும் அந்த பெருமை. டு யூ நோ, நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவின், தேவனாகிய கர்த்தருடைய பெருமை என்று நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்புனீங்கன்னா ஆமேன் என்று சொல்லுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களை குறித்து கர்த்தர் பெருமைப்படுவார். ஆமேன். யூ ஆர் த ப்ரைட் ஆஃப் திஸ் லயன் ஆஃப் ஜூடா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். யூதா கோத்திரத்து சிங்கத்தின் பெருமையே நீங்கள் தான். அவருக்கு உங்களை தான் அவர் கிரீடமாய் கைகளிலே வைத்திருக்கிறார். நீங்கள் அதை தெரிந்து கொள்ளணும். யூ ஹாவ் சம் வேல்யூ. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அவர் கையில் நீங்கள் கிரீடமாக வச்சிருக்கிறார். உங்களை வச்சிருக்கிறாரா? உங்களை வைத்திருக்கிறாரா? நீங்கள் அப்படி விரும்புகிறீங்களா? நீங்கள் சொல்லணும் ஏசப்பாட்டை, ஐ வில் பி அண்ட் அ ப்ரைட் ஃபார் யூ. நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஒரு போங்குறீங்க. சந்தோஷப்படத்தக்கதாய் வேதத்தில் ஒரு நபரை குறித்து தேவனாகிய கர்த்தன் அநேக நபர்களை குறித்து தேவன் பெருமையாக பேசியிருக்கிறார். உங்களுக்கு அது தெரியுமா? எடுத்துக்காட்டுக்கு சொன்னால் நான் சொன்ன மாதிரி தாவீதை குறித்து பெருமையாக சொன்னார். சோத்திரம். யோபுவை குறித்து பிசாசுடத்திலேயே பெருமையாக சோத்திரம். ஒரு 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 அப்பாக்குரிய பெருமை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அப்பாக்குரிய பெருமை. தன் பிள்ளைகளை குறித்து அப்பாவுக்கு எவ்வளோ பெருமை இருக்கும். என் பிள்ளை, என் பிள்ளை அப்படி, என் பிள்ளை இப்படி. அவங்க பிள்ளைகளை சோத்திரம் யாருக்காச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னா அவ்வளோ பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. உங்கள் முன்னாடி பிள்ளைங்க நினைப்பாங்க உடனே நாலஞ்சு வாலிபர்கள், இல்லையே எங்கள் அப்பா அப்படி இல்லையே. அது உங்கள் முன்னாடி அப்படி, ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு கொம்பு முளைக்கும் இல்லை, அதனால் உங்கள் முன்னாடி அப்படி தான் சொல்லுவாங்க. அதையும் பெருமையாக நினைப்பாங்க பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள். ஸோ நான் என்னுடைய தகப்பனுக்கு பெருமையாக இருக்கிறேன், ப்ரைடாக இருக்கிறேன். நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு பெருமையாக இருக்கிறீங்களா? மனதில் நினைத்துக்கொள்ளுங்க. உங்கள் பெற்றோர்கள் சந்தோஷப்படணும். ஒரு காலம் வரும்பொழுது என் பிள்ளை தேவனுடைய பிள்ளை, அவன் தேவனுடைய ஊழியக்காரன், அதை விட பெரிய சந்தோஷம் உங்கள் பெற்றோர்களுக்கு என்னத்தை வாங்கி கொடுத்து போறீங்க. வாலிபர்களே, உங்கள் பெற்றோர்களுக்கு அவங்க பரலோகத்துக்கு போகும்பொழுது சோதனை கர்த்தர் கர்த்தர் பார்ப்பார். அவர் கையை கொடுத்து, ஏ தேங்க்யூ ஃபார் கிவிங் யுவர் சன் ஃபார் மை மினிஸ்ட்ரின்னு கை கொடுத்து கர்த்தர் வரும்பொழுது அப்போ தான் உங்கள் அப்பா அம்மா தலையில் ஒரு பெரிய கிரீடம் வந்து இருக்கும். ஆமாம், கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு ராஜாக்கு அவனுடைய கிரீடம் ஒரு பெருமை. கர்த்தர் உங்களை குறித்து சோதனம் சந்தோஷமாக ஒரு சோதனம். அவர் உங்களை சோதனம் அலங்காரமான கிரீடமாய் உங்களை கைகளிலே வைத்திருக்கிறார். கூடிய சீக்கிரத்திலே அவர் சோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும்பொழுது அவர் தம்முடைய சிரசிலே நம் அனைவரையும் கிரீடமாய் வைக்கப் போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கரத்தில் இருக்கிறீங்கிறத மட்டும் நீங்கள் மறந்து போகாதீங்க. கிரீடத்தை வாங்கி இன்னொருத்தன் தலையில் வைத்து இன்னொருவன் அதை ராஜாவின் கரத்தில் இருந்து வாங்கி அதை எடுத்து சோத்திரம் வைத்து இன்னொருத்தன் தலையில் வைத்து விட்டான் என்றால் சொல்லப்போனால் உண்மையில் அவன்தான் ராஜா.
அப்போ ஒரு ராஜா தன்னுடைய கையில் இருக்கிற கிரீடத்தை ஈஸியாக இழந்துருவாங்கன்னா சோத்திரம் அப்படிப்பட்ட அடையாளத்தை உலக பிரகாரமான ராஜாவே விட்டு கொடுக்க மாட்டான் என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய அடையாளமாக இருக்கிற இந்த பூமியிலே நீங்களும் நானும் தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறோம். விசுவாசிச்சா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாலாவதாக எரேமியா ஸ்தோத்திரம் 18:4 நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தில் யாராக இருக்கிறாமாம். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது ஸ்தோத்திரம் அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். எரேமியா 18:4 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. குயவன் ஒரு மண்பாண்டத்தை வணைந்து கொண்டிருந்தானாம். ஒரு மண்பாண்டம் வணையப்பட்டு கொண்டிருக்கிறது, அதன் குயவன் கைகளில் இருக்கிறது. சோத்ரம் இதை கவனிங்க. அது கெட்டுப்போனது, அது என்ன செய்தான் என்கிறதை நீங்கள் அந்த வசனத்தில் பார்க்க முடியும். அவன் அதை வேறே ஒரு பாத்திரமாய் அந்த குயவன் செய்தானாம். குயவன் கையில் இருந்த ஒரு களிமண், குயவன் கைகளில் இருந்த ஒரு மண்பாண்டம். நீங்கள் தேவனுடைய கைகளிலே யாராக இருக்கிறீர்கள் என்று தெரியுமா? நீங்கள் தேவனுடைய கரங்களிலே ஒரு களிமண்ணாக இருக்கிறீங்க. இல்லை அல்ல பாஸ்டர், என்ன ஐ ஹவ் ஆல்ரெடி மேட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் இப்போ உருவாகவில்லை, நான் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு விட்டேன், வயசு ஆயிடுச்சு, நான் மெச்சுவர்டாகிட்டேன், நான் உருவாக்கப்பட்டு விட்டேன் என்று நினைக்கிறீங்களா? சரி, குயவன் கையில் நீங்கள் ஒரு மண்பாண்டமாக இருக்கிறீங்க. நாலாவது நீங்கள் எழுதிக்கொள்ள வேண்டியது, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய கைகளிலே நீங்கள் ஒரு மண்பாண்டமாக இருக்கிறீர்கள். மண்பாண்டத்தை இந்த குயவன் என்ன செய்தானாம், தன்னுடைய விருப்பத்தின்படி அவன் வேறே ஒரு பாத்திரமாக. சோத்திரம் இதில் அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க, குயவன் விருப்பப்படி. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய கரங்களிலே யாராக இருக்கிறீங்க? ஒரு களிமண்ணாய் ஒரு மண்பாண்டமாய் இருக்கிறீர்கள். அவருடைய விருப்பத்தின்படி உங்களை அவர் வணைவார். அதுதான் உண்மை. நீங்கள் தேவனுடைய விருப்பத்தின்படி வணையப்பட வேண்டும். சோத்திரம் அவர் கரத்தில் நீங்கள் இருக்கிறது உண்மைன்னா ஹீ வில் கைட் யூ அண்ட் ஹீ வில் லீட் யூ அண்ட் ஹீ வில் மேக் யூ. நிறைய பேர் ஸோ குழந்தை பிறந்த உடனேயே, அதாவது அந்த களிமண் உருவான உடனேயே, உங்களை குறித்து சொல்கிறேன்னு பாருங்கள் பெற்றோர்களே, நிறைய பேர் அந்த களிமண் உருவாகின உடனே ஆண்டவரே இந்தார் இன் சாரி ஆண்டவரே இந்தாங்க, இந்த களிமண்ணை உங்களுடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன், இந்த களிமண்ணை அழகாக ஒரு பெரிய ப்ரொஃபஸராக அழகான ஒரு பெரிய டாக்டராய் நீர் உருவாக்கி தாரும். அப்போ ஏசப்பா பாப்பார், என்ன நீங்கள் சொன்னீங்க, வாட் டு யூ மீன் பை இட்? குயவன் கையில் பெற்றோர்கள் எடுத்து கொடுத்துட்டு இதை ஒரு நல்ல டாக்டராக ஒரு இன்ஜினியராக உருவாக்கி கொடுங்கன்னு இயேசு கிறிஸ்து என்ன நினைப்பார்? அது நல்லா இருக்குமா? குயவனுக்கு நம்ம ஆர்டர் போட்டால் நல்லா இருக்குமா? குயவனிடத்தில் நாம் சொன்னால் நல்லா இருக்குமா? அவர் யோசிப்பார், ஐயோ அவனை அதை விட விளையேற பெற்றவனாய் நான் உருவாக்க நினைத்தேனே. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவங்க குயவன் கையில் தான் இருப்பாங்க, கெட்டு போயிடுவாங்க. சோத்திரம் அவர் உருவாக்க, அந்த வசனத்தின் முதல் பகுதி அவர் உருவாக்க ட்ரை பண்ணும்போது, ஏன்னா அவங்க மனசில் நான் போனால் நான் சோத்திரம் டாக்டராக தான் போவேன், டாக்டருங்கிற அந்த சோத்திரம் அந்த பாத்திரம் கொஞ்சம் குண்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சோத்திரம் அவர் அழகாக ஒல்லியாக ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் வேஷ் மாதிரி, அழகான ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி அந்த களிமண் நினச்சிருக்கோம். இல்லை, நான் குண்டான ஒரு டாக்டர் பாத்திரமாக தான் மாறுவேன். அப்போ ஆண்டவர் சின்னதாக உருவாக்க, அழகாக சின்னதாக உயரமாக உருவாக்க நினைப்பார். இவங்க இல்லை, நான் குண்டாக தான் மாறுவேன். இவர் இயேசு கிறிஸ்து ஒல்லி உருவாக்க நினைப்பார், அழகா உயரமா உருவாக்க நினைப்பார். இல்லை, என் பாத்திரம் இப்படிதான் இருக்குன்னு மாறி 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 கர்த்தருடைய கரங்களிலே கெட்டு போய்விடுவார்கள். அப்படி தான் மாறிக்கொண்டு இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, அவர் வேறே பாத்திரமாய் அவர்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வேண்டாம். பி காட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் கர்த்தருடைய முதல் யோசனையாக நீங்கள் இருங்க. இதை நீங்கள் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. ஐ வாண்ட் டு பி காட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன். ஆமென். சொல்லுங்கள், ஐ வாண்ட் டு பி காட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன். தேவன் என்னை குறித்து முதலாவது என்ன நினைத்தாரோ அதுவாய் நான் இருக்க வேண்டும் என்கிறதை நீங்கள் மனதில் நினைத்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐந்தாவதாக, கடைசியாக நாம் எடுத்து வாசிக்கலாம். ஆகாய் 2:23 நாம் எடுத்து வாசிக்கலாம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆகாய் 2:23 சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். சோத்திரம். அந்த பாடத்தை சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரன்.
அவன் யாராக இருந்தானாம்? தேவனுடைய கரத்திலே முத்திரை மோதிரமாக இருந்தானாம். நீங்கள் தேவனுடைய கையில் யாராக இருக்க வேண்டும்? யாராக இருக்கிறீங்க தெரியுமா? நீங்கள் தேவனுடைய கரத்திலே ஒரு முத்திரை மோதிரமாக இருக்கிறீர்கள். நீங்கள் யூ ஆர் அ சிக்னட் ரிங் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த காட் ஆல்மைட்டி. இதுக்கு முன்பாக நீங்கள் ஒரு விலையேறப்பெற்ற கிரீடமாய் சோத்திரம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னேன். இங்கே நீங்கள் சோத்திரம் நீங்கள் ஒரு முத்திரை மோதிரமாய் இருக்கிறீர்கள். முத்திரை மோதிரம் என்றால் என்ன தெரியுமா? உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? ஆமான். சோத்திரம் இஸ்ரவேல் யூதா ஜனங்களுக்கு விரோதமாய் யோசனை செய்து எத்தனம் பண்ணி அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு டிகிரி எழுதுகிறான், ஒரு சட்டம் இயற்றுகிறான். அதிலே அந்த சட்டம் எப்பொழுது சோத்திரம் அது நிர்ணயிக்கப்படுகிறது, எப்போ அது கன்ஃபார்ம் ஆகப்படுதுன்னா, ஆகாஷ்வேறு ராஜாவுடைய முத்திரை அதில் போடப்பட்ட உடனே. முத்திரை யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க ராஜாவுடைய சோத்திரம் அந்த அத்தாரிட்டி, ராஜாவுடைய ஸ்தோத்திரம் அதிகாரம், அந்த ராஜாவுக்குரிய அதிகாரத்தை அவர்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்போ அந்த முத்திரைக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது சோத்திரம். அந்த காலங்களிலே ராஜாவோட ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு பெரிய ஒரு ஏதாவது ஒன்று செய்யணும்னா, இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணணுன்னா அவங்க சோத்திரம் அந்த வாரண்ட் அந்த இதை கொண்டு வருவாங்க. ஏதாவது ஒன்று கவர்மெண்ட்டுடைய முத்திரையுடைய ஒன்றை கொண்டு வந்து, இந்த பாருங்கள் கவர்மெண்ட் சீல் வச்சிருக்கிறது, இதை நாங்கள் செய்கிறோம், இதை நாங்கள் பண்ணுறோம், இந்த இடம் எங்களுக்கு வேணும், இந்த இடத்த நாங்கள் சீஸ் பண்ணுறோம், இவரை நாங்கள் கைது பண்ணுறோம், எதனாலும் அவங்க அந்த முத்திரையை வைத்து செய்ய முடியும். அதே போலதான் ராஜாக்களின் காலங்களிலும் அந்த சோத்திரம் ராஜாக்கள் பெரிய ராஜாக்கள் அவங்க கையில் முத்திரை மோதிரம் ஒன்று போட்டிருப்பாங்க, அதை வைத்து முத்திரை போடுவார்கள். அதை யார் கையில் கொண்டு போகிறாங்களோ அவர்களுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்படும், அவங்க எல்லா இடத்துலையும் சேஃபாக இருப்பாங்க. நீங்களும் நானும் தேவனுடைய கரங்களிலே யாராம் நாம் முத்திரை மோதிரமாக இருக்கிறோமா? வாட் டசன் ஒரு முத்திரை மோதிரம் ஒரு சிக்னட் ரிங் எதை குறிக்கிறது தெரியுமா? அது அத்தாரிட்டியையும் ஆனரையும் குறிக்கிறது. அதாவது ஒரு முத்திரை மோதிரம் அது அதிகாரத்தையும் ஸ்தோத்திரம் அது அதிகாரத்தையும் புகழையும் ஸ்தோத்திரம் இப்படியாக நான் எழுதி வச்சிருக்கிறேன், மரியாதை ஸ்தோத்திரம் அது ஒரு அதிகாரத்தையும் மரியாதையும் குறிக்கிறது. நீங்கள் சோத்திரம் தேவனுடைய கரங்களிலே, நான் முதலாவது சொன்னேன், நீங்கள் ஒரு ப்ரைடாக ஒரு பெருமையாக இருக்கிறீங்க சோத்திரம், கர்த்தர் உங்களை குறித்து சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கிறீங்க. இதில் ஐந்தாவதாக நீங்கள் முத்திரை மோதிரம் என்றால் என்ன? நீங்கள் அவர் கைகளிலே சோத்திரம் ஒரு மரியாதையான ஒரு அவருக்கு சோத்திரம் அதிகாரத்தை உலகத்திலே தேவன் இயேசு கிறிஸ்து ஒன்று செய்ய நினைத்தால் அது உங்கள் மூலமாக செய்யக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறார் என்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இயேசுவின் முத்திரை மோதிரமாய் இருக்கும் பொழுது உலக மனிதனிடத்திலிருந்து உதவி கேட்டு பிசாசிடத்திலே தலை குனிந்து உலக மனிதர்கள் எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று உங்களை நீங்களே குறைத்து கொள்வது எவ்வளவு மோசமான ஒரு காரியம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் இயேசுவின் கரங்களிலே இருக்கிறவர்கள், நீங்கள் இயேசுவின் கரங்களிலே முத்திரை மோதிரமாய் இருக்கிறவங்க, பழைய பாடுகளிலே நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா சோத்திரம் அங்கே முத்திரை மோதிரமாய் தேவனாகிய கர்த்தர் தீர்க்கத்தரிசிகளை ஏற்படுத்தியிருந்தார். அங்கிருந்த மனிதர்களுக்குள்ளே தீர்க்கத்தரிசிகள் முத்திரை மோதிரமாய் இருந்தாங்க. சோத்திரம் எலியா தீர்க்கத்தரிசி முத்திரை மோதிரமாக இருந்தான். எலியா தீர்க்கத்தரிசிக்கு ராஜாவே பயந்தான். ஆஹா, ராஜா சோத்திரம் பயந்தான். அங்கிருந்த வேதத்தில் பார்க்கிற அநேக ராஜாக்கள் தீர்க்கத்தரிசிகளுக்கு பயந்தார்கள். சாமுவேல் தீர்க்கத்தரிசிக்கு சவுல் பயந்தான். சோத்திரம் தீர்க்கத்தரிசிகளுக்கு பயந்தார்கள். ஏன் தீர்க்கத்தரிசிகளுக்கு பயந்தார்கள் தெரியுமா? கர்த்தருடைய அதிகாரத்தையும் கர்த்தருடைய சோத்திரம் அந்த மேன்மையையும் இவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க. அவங்க முத்திரை மோதிரமாக இருந்தாங்க. அவங்க சொன்னால் நடந்துச்சு. அவங்க நினைச்சா சோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையாய் அவர்கள் பேசினாங்க. அவங்க வார்த்தையே கர்த்தருடைய வார்த்தையாய் கருதப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆஸ் லாங் அஸ் யூ ஆர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட், உங்கள் வார்த்தை தேவனுடைய வார்த்தையாய் கருதப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. ஏன் நானாக பேசுகிறேன்? இல்லை, நான் தேவனுடைய முத்திரையாக இருந்து நான் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் நடக்குங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நீங்கள் சரியானதை பேசணும். அதனால தான் நீங்கள் நல்ல காரியங்களை பேச வேண்டும். அதனால தான் நீங்கள் விசுவாசத்தை பேச வேண்டும். அதனால தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பேச வேண்டும். அதனால தான் நீங்கள் மேன்மையை பேச வேண்டும். நீ தேவனுடைய கரத்திலே முத்திரை மோதிரமாக இருக்கும் பொழுது உலக பிரகாரமானதை பேசி சாத்தானுக்கு கீழே சோத்திரம் சத்ருவிற்கு கீழே தலை குனிந்து கொண்டிருந்தால் அது தட்ஸ் நாட் ஹூ யூ ஆர். அது நீங்கள் இல்லை பிரதர். அந்த குணம் கர்த்தருக்குரியதல்ல. அது உங்க நீங்கள் அப்படி இல்லவே இல்லை. தட் இஸ் நாட் யூ. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ராஜா வீட்டு பிள்ளை வந்து, ஒரு ராஜாவின் மகன் வந்து ஒரு இடத்துல சாதா ஒரு இடத்துல வந்து சாப்பாட்டுக்கு உதவி கேட்டால் எப்படி இருக்கும்?
அந்த ராஜா என்ன நினைப்பார், ஏய் மகனே உனக்கு எல்லாம் இருக்குதா, இப்படி தான் ஒரு குமாரன் சோத்திரம், ஏ தான் தகப்பன் இடத்துலேருந்து ஓடி போய் பன்றியின் தவிட்டை சாப்பிட்டு திரும்ப வரும்பொழுது அவனுக்கு எவ்வளோ ஒரு ஆனர் கிடைச்சது. முதல்ல கர்த்தர் அவன் கரங்களில் சோத்திரம் அந்த 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 தகப்பன் ஓ சோத்திரம் அங்கே அங்கே போன அந்த ப்ராடிகல் சன் அங்கே அங்கே தகப்பனை விட்டு சோத்திரம் பின்வாங்கி சென்ற ஓடி போன அந்த மகன் வந்த உடனே அவன் கையில் மோதிரத்தை போட்டார் அல்லவா, அந்த கணம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. நீங்களும் நானும் சோத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் சோத்திரம் அதிகாரமாக இருக்கிறோம். ஆமேன் ஹல்லேலூயா. அவ்வளோ இருக்குது. இந்த லெவலுக்கு வர முடியுமா? ஒரு பிள்ளையாக இருந்து ஆட்டுக்குட்டி சோத்திரம் ஒரு ஆடாக இருந்து தேவனுடைய கரங்களில் பிள்ளையாக இருந்து சோத்திரம் அதுக்கப்புறம் அவருடைய கரங்களிலே சோத்திரம் ஒரு அலங்காரம் உள்ள கிரீடமாக இருந்து அவரால் வணையப்படுகிற ஒரு பாத்திரமாக இருந்து அதே நேரத்தில் அவரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு முத்திரை மோதிரமாய் யூ ஆர் சப்போஸ் டு ரெப்ரசன்ட் காட் ஹிம்செல்ஃப். நீங்கள் இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தரை சோத்திரம் நீங்கள் பிரதிபலிக்க வேண்டியவங்க. ஆமாம் ஸ்தோத்திரம். ஒரு 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 பெரிய அதிகாரி அதிபதி வருகிற வர்றதுக்கு பதில் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவருடைய முத்திரை மோதிரத்தை யார்ட்டையாச்சும் கொடுத்து அவங்கள அனுப்பி விடுவாங்க. அப்போது அங்கே சோத்திரம் அங்கே யார் அவர் அதிபதியை கூப்பிட்டார்களோ அவர்கள் ராஜாவின் அந்த அதிபதியின் முத்திரை மோதிரத்தை வைத்து வருகிற எந்த மனுஷனாக இருந்தாலும் அந்த மனிதனை அந்த அதிபதியை கவனிக்கிறது போல் கவனிக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிகிறது? அப்படி கவனிக்கணும். அப்போது நீங்கள் கர்த்தருடைய முத்திரை மோதிரம் என்றால் தேவனாகிய கர்த்தருக்கு கிடைக்க வேண்டிய சகல மரியாதைகளும் மரியாதைகளும் அவர் கையிலே முத்திரை மோதிரமாக இருக்கிற உங்களுக்கு கிடைக்கும் என்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. விசுவாசித்தா ஆமை என்று சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. When you are in the hands of God, நீங்க தேவனுடைய கரத்தில் இருக்கும் பொழுது சின்ன சின்ன காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு சிறு சிறு காரியங்களை குறித்து ஏங்கிக் கொண்டு சிறு சிறு காரியங்களை குறித்து வருத்தப்பட்டு கொண்டு உங்களை நீங்களே குறைத்து கொள்ளாமல் இருங்கள். நீ தேவனுடைய கரத்தில் இருக்கிறாய். ஈவன் இஃப் யூ வாண்ட் இட் ஆர் நாட், நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, நீங்க யோசிக்க நம்புறீங்களோ நம்பலையோ, நீ ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்து நீங்க எப்போ தண்ணீரை மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ நீங்கள் தேவனுடைய கைகளில் இருக்கிறீர்கள் என்கிறதை நீங்கள் மறந்து போக அவர் கைகளில் இருக்கிற நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீங்க. அவர் கரங்களில் இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. அவர் கரங்களில் இருக்கிற நீங்கள் மேன்மையானவர்களாக இருக்கிறீங்க. அவர் கைகளில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறீர்கள். அந்த அடையாளம் என்ன தெரியுமா? இயேசுவின் பிள்ளை என்கிற அடையாளம் உங்களுக்கு இருக்கிறது. நான் ராஜாவிட்டு பிள்ளை என்கிற அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் தான் அவருடைய கௌரவம். ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் தான் தேவனுடைய சந்தோஷம். நீங்கள் தான் கர்த்தர் தேவனாகிய கர்த்தருடைய சொத்தம் நம்பிக்கை. அவர் உங்களை தான் பெருமையா சோத்திரம் உலகத்துக்கு காட்டுவார். இதன் சோத்திரம் இயேசுவை குறித்து எப்படி பிதாவன் அவர் சொன்னார், சாட்சியிட்டார் அல்லவா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இதே போல தேவனாகிய கர்த்தர் உங்களை குறித்து உலகத்திற்கு சாட்சி கொடுக்க போகிற நாட்கள் தான் இந்த நாட்கள். நாட்கள் வந்துவிட்டது. நீங்கள் மறைந்திருந்த நாட்கள் போதும். நீங்கள் துக்கித்து கொண்டிருந்த நாட்கள் போதும். நீங்கள் திகைத்து கொண்டிருந்த நாட்கள் போதும். நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்த நாட்கள் போதும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சத்ருவானவன் உங்களை ஒடுக்கி வைத்திருந்த நாட்கள் போதும். நீங்கள் சத்ருவின் கரங்களிலே நீங்கள் அடங்கி இருக்க வேண்டியவர்கள் அல்ல. யூ ரெப்ரசன்ட் காட், யூ ரெப்ரசன்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனை ஸ்தோத்திரம் நீ பிரதிபலிக்கிறவனாய், நீ இயேசுவின் பிள்ளையாய், நீ தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறாய் என்கிறதை உணர்ந்து உன் புழுதியை தட்டி உன் புதலிய புழுதியை உதறி நீ எழுந்திருக்கிற நேரம் இது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய கரங்களில் இருக்கிறாய், நீ என் கரங்களில் ஆட்டுக்குட்டியை போல் இருக்கிறாய், ஒரு ஆடை போல் இருக்கிறாய். ஒருவனும் எந்த சிங்கமும் எந்த கரடியும் எந்த மனிதனும் உன்னை என் கைகளில் இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, உன்னை என் கண்களில் கைகளில் இருந்து பறித்துக் கொள்ள முடியாது என்கிறது கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அறிந்து கொள்ளுங்க. சீஷர்களாக இருந்தாலும் உங்களை கர்த்தருடைய கரங்களில் இருந்து அவர் உங்களை அணைத்துக் கொள்ள, அவர் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க எந்த மனிதனும் உங்களை தடை பண்ண முடியாது. நீங்க சிறு பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் நீங்க தான் அவருக்கு பெருமை. You are the pride of God. அவர் உங்களை சொத்தம் அலங்காரமான கிரீடமாய் உங்கள் கரங்களிலே, அவருடைய கரங்களிலே அலங்காரமான கிரீடமாய் அவர் உங்களை வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை சொத்தம் இயேசு கிறிஸ்து தம்முடைய சிரசிலே வைத்து நம்மை அழைத்து செல்ல போகிற நாள் வரைக்கும் அவருடைய கரங்களிலே சோத்திரம் ஹல்லேலூயா சோத்திரம் ஒரு ஹல்லேலூயா சோத்திரம் களிமண்டை போல நீர் உம்முடைய சித்தம் போல என்னை
உருவாக்கும் என்று சொல்லி அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போமா? உன்னிடத்திலே அதிகாரம் இருக்கிறது. யூ ஹாவ் தி அத்தாரிட்டி பிரதர். உங்களுடைய கரங்களிலே சோத்திரம் ஹல்லேலூயா உங்கள் வாழ்க்கையே அதிகாரம் உள்ள வாழ்க்கை. நீங்கள் சத்துருவிடத்தில் கட்டளை இடுங்க. உங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்களுக்கு விரோதமாய் நீங்கள் கட்டளை இடுங்க. உங்களுக்கு விரோதமாய் காற்று அடிக்கிறதா, துன்பங்கள் வருகிறதா, மனிதர்கள் போராடுகிறார்களா, கர்த்தர் உங்கள் நாவிலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்கிறத நீங்கள் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். யூ ஆர் த ஆனர் ஆஃப் காட். நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குற மரியாதை சோத்திரம், நீங்கள் எவ்வளவு தேவனுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களும் நீங்கள் அவர் கையிலே சோத்திரம் முத்திரை மோதிரமாக இருப்பீங்கன்னா அந்த உலகத்து உலகம் தேவனுக்கு கொடுக்குற மரியாதையை உங்களுக்கு கொடுக்கும். பெருமை இல்லை, அது அப்பாவிடத்திலிருந்து வருகிற சுதந்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் கேட்குறீங்க, நான் உங்களுடைய கையில் பிள்ளையாக இருக்கணும், உங்களுடைய கரங்களில் ஆடுகா இருக்கணும், உங்களுடைய கரத்தில் நான் கிரீடமாய் அலங்காரமான கிரீடமாக இருக்கணும், உங்களுடைய கரத்தில் உங்களுடைய இஷ்டத்துக்கு வணையப்படுகிற சோத்திரம் ஒரு பாத்திரமாய் நான் இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கரத்தில் சோத்திரம் நான் ஒரு ஒரு விலையேறப்பெற்ற ஒரு முத்திரை மோதிரமாய் நான் இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஹல்லேலூயா சோத்திரம் ஹல்லேலூயா அவரை நோக்கி பார்ப்போமா. எந்த சூழ்நிலையும் உங்களை பிரிக்காது. கை உயர்த்தி இருக்கும் பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுத்து, உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, கர்த்தரை நம்பி வந்திருக்கிற இந்த ஜனங்களை நீர் நோக்கி பார்ப்பீராக. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். இவர்களை உம்முடைய கரங்களிலே வைத்துக் கொள்ளுங்கப்பா. சத்துருக்களுக்கு மறைக்கப்பட்டவர்களாய், உம்முடைய சட்டைகள் கீழே மறைந்திருக்கிறவர்களாய், இந்த தேவனாகிய கர்த்தர் இவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக, கரம் பிடித்து வழி நடத்துவீராக. மேன்மையான இடத்துக்கு உங்களை வழி நடத்துங்கப்பா. அல்ல, இவங்க எந்த சூழ்நிலைமை வழியாய் கடந்து சென்றாலும், வருகிற நாட்களிலே இவங்க வாழ்க்கை எந்த சூழ்நிலைமை வழியாக போனாலும், அந்த வழியிலெல்லாம் உம்முடைய கரத்தை பிடித்து இவர்கள் தைரியமாய் ஹல்லேலூயா செல்ல, ஹல்லேலூயா 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 பாதுகாப்பாய் செல்ல நீர் கிருபை செய்தருளுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும், தேவனை ஆராதித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய மகிமை அவர்களோடு இருக்கட்டும், இந்த கிருபை அவர்களை தாங்கட்டும். நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல சௌக்கியத்தை கொடுங்கப்பா, நல்ல சுகத்தை கொடுங்க. வயோதிபர்களை ஆசீர்வதிக்கிறேன், நல்ல பாதுகாப்பை அவங்களுக்கு கொடுங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், நல்ல பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் சட்டைகளின் கீழே மூடி மறைத்துக் கொள்வீராக. எங்கள் தலைமை போதகர ஆசீர்வதிங்க, பாஸ்டர்மாவ ஆசீர்வதிங்க, அனைத்து ஊழியர்களோடும் உங்களுடைய கிருபையும் உடைய சமூகம் அவர்களோடு இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோமா ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். ஆமென் ஆமென்.